갑자기 내게 나타나준 너 난 아무 हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल विलेज हाउस वाइफ किचन फ्रेंड्स इनकी ना उंगा शेयर पण्ण पोरदु नींगा ओरु चॉकलेट लवर आ इरुक्कींगा उंगलुक्कु वंदु डाइटला इरुक्करप्पो उंगलुक्कु चॉकलेट सापिडनु अप्पडिनु तोणुदु सो चॉकलेट साप्पिट्टु उंगलुक्कु वेट लॉस पण्णकूडिय रोम्ब रोम्ब सिंपलान ओरु रेसिपी दा उंगा कूड शेयर पण्ण पोरेन इंदा रेसिपी नींगा कंडिप्पा डेली एडुत्तुक्कलांगा एंदा प्रच्चनैयुम किडैयादु सूपरा वेट लॉस पण्णकूडिय ओरु सूपराना रेसिपी रोम्ब रोम्ब टेस्टावुम इरुक्कुम कैलोरी डाइट फॉलो पण्णறவங்களுக்கு பிரேக்பாஸ்டாவோ டின்னராவோ எப்படி வேணா நீங்க இத எடுத்துக்கலாம் கலோரி டயட் மட்டும் கிடையாதுங்க. நீங்க லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களோட லஞ்சுக்கு நீங்க இந்த ரெசிபி எடுக்கலாம். இல்லனா ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கறப்போ இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. weight loss-ம் ஆகும். நீங்க பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சாக்லேட் weight loss ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கேன். இதுல பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு சேர்த்து நம்ம ஒரு டம்ளர் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு PCOD தைராய்டு இருக்கு அப்படினா நீங்க நார்மல் பசும்பால் தவிர்த்து இதுக்கு பதிலா வந்து தேங்காய் பாலோ இல்லனா நீங்க வந்து बदाम पाल अंतमारी PCOD थायराइड प्रॉब्लम अब नार्मल मिल्क मिल्क अलर्जी अब स्किप पण्णिट्टु इदुक्कु पहला तेंगा पाल इल्लाना बदाम मिल्क रेंडुला एदावदु ओन्नु एडुत्तुकोंगा इप्पो ओरु टम्बलर आक्किट्टोम पाल इप्पो इद वंदु ओरु कडायिल मात्रना ओरु पैनल मात्रिरुक्केन फर्स्ट वंदु पाल कोंजम सूडागट्टुम नल्ला बॉईल आग वेंडा फर्स्ट वंदु कोंजम सूडागट्टुम இப்போ பாத்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரா கோகோ பவுடர் எடுத்துர்க்கேன். அதாவது அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர். இதல ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த கோகோ பவுடர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இப்போ எல்லா பலசரக்கு கடையிலயே கிடைக்குது. இல்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படினா நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணலாம் फ्रेंड्स. ஆன்லைன்ல கிடைக்குது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லயே இது அவேலபிளா இருக்கு फ्रेंड्स. அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர். இப்போ இது வந்து இந்த சூடுல கொஞ்சம் கரையட்டும். लो फ्लेम इतमी किरी विटे वाँग नम सो कोको पौडर वो ना मिक्स आगू वेणुना कुछ पाल करचू नहीं ऊतला अब उड़ो विरपी सेताल सीकर करेजा ना इप्ली आड पड़े उम्मीद सिरम मारे फील पड़ी इला सूडान पाल वो कोको पौडर नहीं ना मिक्स पड़ी अरेचम ऊतिको पाती ना करेजी ओके फ्रेंड्स போதும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா காயட்டும். பால் வந்து கொதிச்சு வரட்டும். பால் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிடுக்கு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்றேன். நான் கார்லிக் ஓட்ஸ் தான் ஆட் பண்றேன். உங்களுக்கு எந்த ஓட்ஸ் கிடைக்குதோ நீங்க அதை ஆட் பண்ணலாம். குக்கர் ஓட்ஸ் இருக்கு அப்படினா அதை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரோல்ட் ஓட்ஸ் இருக்கு அப்படினா ரோல்ட் ஓட்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லனா இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் போடலாம். உங்களுக்கு எந்த ஓட்ஸ் அவேலபிளா இருக்கோ அதையே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோல்ட் ஓட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் சோடா ரோல்ட் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம சேத்துக்கோயில பால் வந்து அது நல்ல கெட்டியாகி நல்ல வெந்து பதமா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணீங்கன்னா சூடாறப்போ கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இத நம்ம ஒரு சர்விங் பவுல்ல மாத்தலாம். இது கூட ஒரு இன்கிரிடியன்ட் கூட நம்ம ஆட் பண்ணோம். அது கடைசியா நான் ஆட் பண்றேன். இப்போ சர்விங் பவுல்ல எடுத்துர்க்கேன். அந்த ஸ்பூன் அதல போட்டுட்டேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. வேற எதுவும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நான் பாயில் பண்ணி வெச்சு வேக வெச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஓட்ஸ் அதை இப்போ இதல ஆட் பண்றேன். இத ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பொருள் நான் சேக்கறேன். டார்க் சாக்லேட் ஒரு சின்ன கியூப் டார்க் சாக்லேட் ஆட் பண்றேன். இது 99% டார்க் சாக்லேட்டா இருக்கு அப்படினா மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். இல்லனா இந்த process-அ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம். இப்போ ஒரு சாக்லேட் ஃப்ளேவர்ல சாப்பிடணும் அப்படினு ஃபீல் பண்றவங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். டார்க் சாக்லேட் வந்து just ஒரு 1 பீஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து 99% டார்க் சாக்லேட்டா இருக்கணும். ஆன்லைன்ல கிடைக்குது. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. சோ இதுல வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேன் ஆட் பண்ற வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணல. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கரையணும். நம்ம சேர்த்திருக்க அந்த டார்க் சாக்லேட் வந்து கரைஞ்சு வரணும். கோகோ பவுடர் அதே மாதிரி இந்த டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட பசியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துது. டயட்ல வந்து ஒரு முக்கியமான படி அப்படின்னா கிரேவிங்ஸ் பயங்கரமா இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதா. ஸோ அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கும் கோகோ பவுடரோட தன்மையை நம்மளோட பசியை கட்டுப்படுத்தும். ரொம்ப நேரம் உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா வச்சுக்கும். ஸோ இது வந்து அதனாலதான் இந்த மாதிரி கோகோ பவுடர் டார்க் சாக்லேட் இந்த ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எடுக்கிறப்போ ரொம்ப நேரம் உங்களால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு காலை உணவாவோ ஒரு இரவு உணவாவோ எடுத்துக்கிறதுக்கு கரெக்ட். ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெசிபி வந்து வேற லெவல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.